மாண்புமிகு உறுப்பினர் செல்லூர் ராஜு, ஏக ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு அவை முன்னவர்கள். பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற விதியில் துணைக் கேள்விகளை தங்களிடத்தில் பெறுவதற்கு மாண்புமிகு உறுப்பினர்கள் தன் கையை உயர்த்த வேண்டும். தங்களுக்கு யாருக்கு கொடுக்கலாம் நினைக்கிறீர்களோ அவர்கள் கொடுப்பார்கள். ஆனால் மாண்புமிகு செல்வராஜ் அவர்கள் துரியோதன மாதிரி எழுந்து நின்று மேலே நின்று எழுந்து நின்று கேட்கிறார். அது அன்பார்லிமெண்ட்ரி. ஆகையினால் அவருக்கு இந்த துணை கேள்வி கொடுக்க கூடாது, வேற மாதிரி கொடுக்கலாம். அவை முன்னவர் உங்க மேல இருக்க பாசத்துல சொல்லியிருக்காங்க, துணை கேள்வி கேளுங்க. மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு கவனத்திற்கு, மதுரை மேற்கு தொகுதியில் கீழமாத்தூரில் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கிறது. அந்த ஆரம்ப சுகாதார கட்டப்பட்டு 2 படுக்கைகள் மட்டுமே இருக்கிறது. கட்டட வசதிகள்லாம் இருக்கிறது. பகல் நேரத்தில் மட்டும் மருத்துவர்கள் இருக்கிறார்கள். காலை 9 மணிக்கு வருகிறார், மாலை 5 மணிக்கு போய்கிறார். 2 செவிலியர் இருக்கிறார். இரவு நேரங்களில் ஒரே ஒரு செவிலியர், ஒரு உதவியாளர் இருக்கிறார். அந்த பகுதியில் ஏறத்தால் 6-7 ஊராட்சிகள் இருக்கிறது, கிராமப்புற பகுதிகள். எனவே மாண்பு அமைச்சர் அவர்கள் முழு நேரமாக இரவும் முழுவதும் இரவுக்கும் டாக்டர் அமைத்து செவிலியர் கூடுதல் அமைத்து படுக்கை கூடுதல் வசதி செய்து கொடுப்பார்களா என்பதை மாண்பு பேரவைத்தின் வாயிலாக மாண்பு அமைச்சர் அவர்களை கேட்டு அமைகிறேன். அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொல்லியிருப்பதைப் போல அந்த மருத்துவமனை தரம் உயர்த்துவதற்கு பதிலாகத்தான் இன்றைக்கு நகர்ப்புறங்களில் நலவாழ்வு மையங்களை புதிதாக அமைப்பதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் மதுரைக்கு 60 மருத்துவமனைகள் வரவிருக்கிறது. நிச்சயம் மக்கள் நெருக்கத்தை குறைப்பதற்கும் பெரிய மருத்துவமனைகளுக்கு மக்கள் படையெடுப்பதை தவிர்ப்பதற்குமாகத்தான் இந்த மருத்துவமனைகள் மக்கள் இருக்கிற இடங்களிலேயே அமைவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுவது என்பதை தெரிவித்துக் கொள்வோம். மார்க்கண்டேயன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விளாத்திகுளம் சட்டப்பேரவை தொகுதி சிவஞானபுரத்தில் ஏறக்குறைய 30,000 மக்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இட துணை சுகாதார நிலையத்தை ஆரம்ப சுகாதார நிலையமாக தரம் உயர்த்தி கொடுப்பதற்கு அந்த மாவட்டத்திலிருந்து பிரேரணையும் அமைச்சர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்டத்தில் ஒரே ஒரு இடம்தான் தேர்வாகி இருக்கிறது. அதனால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் விளாத்திகுளம் ஊராட்சி ஒன்றியம் சிவஞானபுரத்தில் நீண்ட நாள் அந்த மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்தி தர தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் துணை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, துணை சுகாதார நிலையங்களை ஆரம்ப சுகாதார நிலையங்களாக தரம் உயர்த்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் தற்போது இல்லாத நிலையில்தான் டெலி கன்சல்டேஷன் என்கின்ற திட்டத்தை கடந்த ஏப்ரல் திங்கள் 16 மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். அந்த வகையில் துணை சுகாதார நிலையங்களுக்கு வருகிற அந்த பயனாளிகளை ஆரம்ப சுகாதார நிலையங்களோடு தொடர்பு கொள்கிற வகையிலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு. மாண்புமிகு உறுப்பினர் பிரகாஷ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் அரசு மருத்துவமனையில் ஒரு கட்டடம் கட்டி தயார் நிலையில் உள்ளது. நோயாளிகள் அதிகமாக வரக்கூடிய காரணத்தினால் உடனடியாக அது திறந்து வைப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தில் ஒரு 37 கட்டிடங்களை சட்டமன்ற பேரவை முடிந்தவுடன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைக்கவிருக்கிறார்கள். அதில் ஓசூரும் ஒன்று என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்காடு சேலத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. சுமார் 40,000 மக்கள் தொகை கொண்ட ஊராட்சி ஒன்றியமாக ஏற்காடு ஒன்றியம் இருக்கிறது. இந்த பகுதியில் விபத்து மற்றும் அசாதாரண சூழ்நிலைகளில் பேரவையின் அனுமதியுடன் நாக்கள் உடைகள் நேரம் நீட்டிக்க முடியும். உயிரிழப்பு ஏற்படுகிற போது பிரேத பரிசோதனைக்காக பிரேதத்தை சேலத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வர வேண்டியுள்ளது. இந்த பகுதியில் ஏற்கனவே இருக்கிற அரசு மருத்துவமனையில் ஒரு பிரேத பரிசோதனை கூடம் இருந்து பாழடைந்திருக்கிறது. அரசு மீண்டும் பிரேத பரிசோதனை கூடத்தை அமைப்பதற்கு ஆவண செய்யுமா என்று அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்காட்டில் பிரேத பரிசோதனை கூடம் அமைவதென்பது அவசியமான ஒன்று. ஆனால் கடந்த 8 முன்னாலேயே அந்த பிரேத பரிசோதனை கூடம் மூடப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் நானும் சட்டமன்ற உறுப்பினரும் 7 மணிக்கு திடீரென்று ஒரு திடீர் ஆய்வு அந்த மருத்துவமனைக்கு போய் மேற்கொண்டோம்.
அதில் போய் பார்த்தோம்னா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கட்டிடம் முழுமையாக அந்த முட்புதர்கள் அடங்கி அது உள்ளே போகிறதுக்கே அப்ரோச் வழியே இல்லாத அளவுக்கு அது இல்லாமல் இருக்குது. அங்கே இருக்கிற பொதுமக்களை நாங்கள் விசாரிச்சப்போ அவங்க சொன்னது, இந்த ஏற்காடில் யாராவது இறந்துட்டா நாங்கள் கீழே சேலத்துக்கு போய் பிரேத பரிசோதனை பண்ணிட்டு வரணும், அதனால மலைவாழ் மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இறப்புகளை அரசுக்கு தெரிவிக்காமலேயே அங்கே அந்த காரியங்களை முடித்து விடுகிறார்கள். இது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, இந்த டோனர்ஸுக்கு கூட யாராவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா மேலே இந்த வசதி இல்லாததால் அவங்களால அதுவுமே தர முடியறதில்ல. இந்த மாதிரி நிறைய சங்கடங்கள் இருக்குது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு ஏறத்தாழ 1 கோடி ரூபாய் செலவில் புதிதாக ஏற்காடு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை கூடம் கட்டப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.